சிடுமூஞ்சி சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிடுமா. கொலப்பட்டியா கிடக்கிறத பார்த்தா ஏன் வயிறு எரியுற? கொஞ்சம் குடிமா. ரோசி, நானும் உன்ன மாதிரி மனுஷிதா, எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்க, அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குட் கர், இப்பதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை போனால் போயிட்டு போதுன்னு அந்த குட்டிய ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு வந்துருட்டுமா? அப்படி ஏதாவது ஆயும் சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னா எங்க வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். நாயகி நுழைஞ்சிட போகுது சார். நீங்க வராம இருந்தா சரி, ரொம்ப அதிக பிரச்சனை தரமா பேசுறீங்க. நீங்க தான் அதிக பிரச்சனை தரமா பேசுறீங்க. நான் ஏன் பேசுறேன்? அப்படி வேலை போச்சுன்னா யாரு வீட்லயும் நுழை வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி சரி, அதை விடுங்க. மொத்தத்துல புதுசா வந்தவ பொசிஷன் என்ன? இன்னும் ஒரே நாள் அவ கணக்கு தீந்துரும். உன் சம்பளத்தை வாங்கிக்க. நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல, ரோசியோட அன்புதா. அதை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அதை வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்க? மதம் பிடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க? மதா, ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை. எதுக்கு? அவளை நான் வெளியே அழைச்சிட்டு போகணும். மாறுபட்ட சூழ்நில அவ மனச மாத்தும் நினைக்கிறேன். ரோசி, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன். ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு, நான் இப்பவே போயிடுறேன். ஆனா இப்படி நீ என்ன உணர்ச்சியும் இல்லாம இருக்கிய, அதான் எனக்கு சித்திரவதையா இருக்கு. ரோசி பிளீஸ்மா, கொஞ்சம் பேசு பிளீஸ். ரோசி, உன்ன மாதிரி இவ்வளவு அழகா உன்னை படிச்ச கடவுள் என்ன? நீங்க ஒரு நியூஸோட வந்திருக்க, மறந்துட்டாங்க. நாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நமக்கு ஒரு ஸ்வீட் குடுக்க போறாரு, அது ஆறுன்னு சொல்லுங்க. நம்ம சமயக்காரன் இல்ல, யாராவது மந்திரிகளா இருக்கும்? கிடையாது. ஃபாரின்ல இருந்து டொனேஷன் அனுப்புற யாராவது விஐபியா இருக்கும்? நோ. யாருன்னு சொல்லி தொலைய. ரஜினிகாந்த். கூப்பிடுறாங்க. ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம்.
நாளைக்கு வரல. ஏண்ட ஜான், நீ மட்டும் என்ன பேசாம இருக்க? ரஜினி அங்கிள், நீங்க எல்லாம் கண்ணால பாப்பீங்கல்ல, என்னால பாக்க முடியாது, தொட்டு தான் பாக்க முடியும். டே பீட்டர், அதுக்கு ஏற்பாடு பண்றியாடா? டோன்ட் வரி, ரஜினி அங்கிள் கூட நீ கை கொடுக்க போற, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. இங்கு வருகை தந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருணை இல்லத்து மதுரவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல, இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய். நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆவறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு, அதுல வாழ்றதுக்கு, நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். அதான் என்னுடைய ஆசை. இப்போது அவர்கள் உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார். எனக்கு கண்ணு தெரியாது, உங்களை தொட்டு பார்க்க அவன் ஆசைப்படுறான், கொஞ்சம் கை கொடுங்கள. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். ஜோசி, சாரி சார், தப்பா நினைக்காதீங்க, இவ கொஞ்சம் மூடி டைப். அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாம் காட்ட ஏற்பாடு பண்ணிருக்கேன். படம் அன்னை ஒரு ஆலயம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ரஜினி, இதை எடுத்துங்க. தேங்க்யூ. சரியா ஸ்வீட் பிடிக்கல, பரவாயில்ல, இந்த பூ வாங்கிக்கோமா. ஜோசி, அதோட தாய்க்கிட்ட சேர்த்துடுப்பா அப்பதான் உன்
தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா, சத்தியமா நீங்க சொல்றது சரிம்மா, சத்தியமா. ஆமா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அது போதுப்பா. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சிருப்பா. காட்டாது.